அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. வாஸ்துவில் என்னிடம் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் வைக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, எனக்கு திருமணம் ஆக வேண்டும், அதற்கு நான் வீட்டில் எதை சரி செய்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லா பெரும்பான்மையான இடங்களில் கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் பொது சுவர் இருக்கக்கூடாது. சிறந்த திருமணத்துக்கு நீங்கள் ஆசைப்படும் பட்சத்தில் இரண்டாவது விஷயம், வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருக்கக்கூடாது, உள்முளை வெளிமுளை இருக்கக்கூடாது. 100% இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். மூன்றாவது விஷயம், வடமேற்கு பகுதியில் கிணறு போர் இருக்கக்கூடாது. நான்காவது மிக முக்கியமான விஷயம், தென்மேற்கு பகுதியில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் டாய்லெட்டு, செப்டிக் டேங்க்கு, பாத்ரூம், பூஜை ரூமு, போரு, கிணறு, ஜென்ரேட்டர் போன்ற விஷயங்கள் வரக்கூடாது. தென்மேற்கு வந்து பக்காவாக இருக்கணும். அது வந்து ஒரு கணவன் மனைவி உறங்கக்கூடிய அறை ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். நம்பர் 2, வடகிழக்கு என்பது கட் ஆகாமல் இருக்க வேண்டும். இது வந்து திருமணத்திற்கும் வடகிழக்கு தென்மேற்கு கிழக்கு வடக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. எல்லாவற்றோடு மிக முக்கியமாக, தென்கிழக்கு பகுதியில் வாழை மரம் வைக்கக்கூடாது. பொதுவாக இண்டிவிஜுவல் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் வேஸ்ட் வாட்டர், கிச்சன் வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலையில் விட்டுட்டு அங்கே வாழை மரம் வைப்பாங்க. எல்லா இடத்துலையுமே, எல்லா பெரும்பான்மையான இடங்களில் அது மிகப்பெரிய தவறு. வாழை மரத்திற்கும் திருமண தடைக்கும் சம்பந்தம் உண்டு, பெண்ணோட திருமண தடைக்கும். ஸோ நீங்கள் வாஸ்துப்படி நான் சொன்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு, கவனத்தில் எடுத்துக்கொண்டு, வடகிழக்கையும் தென்மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் சரியாக கையாளும் பட்சத்தில் திருமணம் என்பது உடனே உங்களுக்கு கைகூடும். அதை நான் என்னால் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்ல முடியும். நான் சொன்ன இந்த டிப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு விதைச்சிட்டேன். நீங்கள் அதை வந்து தண்ணி ஊற்றி மரமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வாழ்க ஆண்டாள் வாசுவின் துணையுடன், வளர்க நல்ல செயல்களை செய்து வாழ்கோளமுடன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.